சுவாமி சுவாமியே சுத்துகிற ஊர் அதுதான். சாமி சாமியவே சுத்துவார். வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தீபத்து அன்னைக்கு, உகாதி அன்னைக்கு அண்ணாமலையாரே அண்ணாமலையை சுத்தி வருவார். அது ஒரு அங்க ஒரு விசேஷம். அப்போ அப்பேற்பட்ட அண்ணாமலை தான் அது பிறந்த ஊர். திருவண்ணாமலை சொல்லாமல் இவருக்கு பாடம் அரசு அல்ல. முருகனுடைய ஊருன்னு சொன்னால் திருவண்ணாமலை சொல்ல முடியாது. யார்கிட்டையும் போய் முருகனுடைய ஊருன்னு கேட்டால் திருச்செந்தூர் சொல்லுவீங்க, திருத்தணி சொல்லுவீங்க, திருப்பரங்குன்றம் சொல்லுவீங்க, சென்னிமலை சொல்லுவீங்க, வட்டமலை சொல்லுவீங்க, சிவன்மலை சொல்லுவீர்கள், இதெல்லாம் தான் தெரியும். திருவண்ணாமலைன்னு முருகன் தலை வராது. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே அண்ணாமலையார் தான் நினைவுக்கு வரும். சிதம்பரம்னு சொன்னாலே நடராஜா தான் நினைவுக்கு வரும். மதுரைன்னு சொன்னாலே சொக்கம் வரமாட்டான், மீனாட்சி தான் முன்னாடி வந்து நிற்பான். அது மாதிரி இவருக்கு அண்ணாமலையை சொல்லணும் எப்படியும். என்னடா பார்த்தார், சரி சொல்கிறேன். அடல் அருணை தொடங்குறார் முதல் அலங்காரத்தில் கடவுள். அடல்னா வீரம். திருவண்ணாமலையில் என்ன வீரம் இருக்கு, என்ன சண்டை நடந்ததா? அங்கிருந்து வேலூரில் சொன்னாலும் முதல் சிப்பாய் கழகம் அங்கே தான் தொடங்கிட்டு. அங்கே என்ன வீரம் இருக்கு? வீரத்தில் பல வகை உண்டு. ஞான வீரம்னு ஒன்று உண்டு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், இது ஞான வீரம். இறைவனை புரிந்து கொண்டதனாலே அரசனையே எதிர்க்கின்ற வீரம் வந்தது நாவுக்கரசர். அவர் கத்தி எடுக்கலை, வேல் எடுக்கலை, சண்டை போடலை. ஆனால் சொல்கிறார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். அருணராதன் பின்னால் சொல்வார், தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உரை திண்டாடு விழ பண்ணுவே, செந்தில் வேந்தனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா, அந்தகா வந்து பார் சற்று என் கை கேட்டவே. எவனே எங்கிருந்தோ வந்து என் மேல பாசக்கயிறை வீசாதே, நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா என் முன்னால வா, என் கை கேட்ட தூரத்துல வா, நான் முருகனுடைய தொண்டன், என் கிட்ட வந்தா உன் கையில இருக்கிற தண்டாயுதமும் திரிசூலமும் விட உன்னை துண்டாக்கி போடுவேன்பார் அருணகிரநாதர். கிட்ட வா, நீ எட்ட இருக்கிறதுனால உன்னை என்னால பொண்ணு பண்ண முடியல. அந்த தைரியத்துக்கு பேர் தான் ஞான வீரம். நம்மையே நாம் நம்புவது என்பது உடல் பலம், நம்முடைய படிப்பையே நாம் நம்புவது என்பது அறிவு பலம். ஆனால் இத்தனைக்கு மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறார், அவனின்றி அடுவும் அசையாது என்று அவனையே நம்புவதற்கிறது, அதுதான் ஞான பலம். அதுதான் நமக்கு வேணும். உடல் பலம் குறையலாம் வயசானா, அறிவு பலம் மங்கலாம், எல்லாம் தெரிஞ்சவன் எவனுமே இல்லை. பணபலம் குறையலாம், ஆனால் ஞானபலம் குறையவே குறையாது. ஞானபலம் குறையவே குறையாது. அது எப்பவும் நமக்கு துணை இருக்கும். பிறக்கும் போதும் துணை இருக்கும், அம்மா கருவறையில் இருக்கும் போதும் துணை இருக்கும், இறக்கும் போது துணை இருக்கும். ஆண்டவன் தான் நமக்கு எப்பவுமே துணை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரும்போது உங்களுக்கு யாருங்கம்மா துணை, தனியாக போறீங்க ஊருக்கெல்லாம்? ஏ நான் தனியாக போல, என் கூட முருகன் வர்றான், அண்ணாமலையார் வர்றார், உண்ணாமலை வர்றா, இத்தனை பேர் கூட தான் வர்றான், எங்கேயே இருக்காங்க. அதுதான் துணை. அவங்க தான் எப்பவும் துணையாக வர முடியுமே தவிர, உலக வாழ்க்கைக்கு ஒரு கல்யாணம் இருக்கலாம், உலக வாழ்க்கைக்காக ஒரு பிள்ளை இருக்கலாம், உலக வாழ்க்கைக்காக ஒரு செக்யூரிட்டி இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் எந்த நேரத்துலையும் துணை வராது. சாகும்போது யார் வருவா துணைக்கு? வடிவேலன் மயூரமும் வேலும் தான் துணைக்கு வரும். பயந்த தனி வழிக்கு அதுதான் துணை, யாரும் வர முடியாது. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுக்கணும். உனக்கு யார் துணை? தெய்வம் துணை. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. இது பாரதி குழந்தைக்கு சொல்லி கொடுத்தான், உங்க அப்பா துணைன்னு நினைக்காத, உங்க அம்மா துணைன்னு நினைக்காத, உன் புருஷன் துணைன்னு நினைக்காத, தெய்வம் நமக்கு துணை. எப்ப நீ தெய்வத்தை துணையாக அழைக்கிறாயோ உனக்கு எந்த தீங்கும் வர மாட்டாது பாப்பா. பாரம் அவனுக்கே, முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கே. இது ஔவையார். இப்ப அதனால இவர் என்ன பண்றார், அங்க அடல் என்ன வீரம், ஞான வீரம். ஞான வீரம்னா என்ன? கடவுளை வழிபடுவது. கடவுளை வழிபட என்ன வேணும்? ஒரு கோயில் வேணும், ஆலயம் வேணும். வாரியார் சுவாமிகள் சொல்வார், பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் கொம்பை பிடிச்சி விழித்தா பால் வராது, குழம்பை பிடிச்சி விழித்தா பால் வராது, மடியை பிடிச்சி விழித்தா தான் பால் வரும். ஆண்டவன் உலகம் முழுக்க வியாபித்திருந்தாலும் ஒரு ஆலயம், நம்முடைய மனசு லயிக்கக்கூடிய இடம் கோவில். டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி நம்மை திசை திருப்பக்கூடியது ஆலயம். அதனாலதான் கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். எப்பேற்பட்ட பாவம் செய்கிறவனும் கோவிலுக்குள்ளே வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவான், தயங்குவான். அதனால அதான் ஒருத்தர் கேட்டார், குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாமா? இன்னொருத்தன் கேட்டான், கோயிலுக்கு போகிறவன் குடிக்கலாமா? ரெண்டும் ஒரே கேள்விதான், அதான் அர்த்தம் வேற. குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாமா? போகலாம். கோயிலுக்கு போகிறவன் குடிக்கலாமா? கூடாது. எப்படி? பாதாம் கீரை சாப்பிட்டுட்டு எவனாவது பாகக்காய் ஜூஸ் குடிப்பானாடா? மடையா? பாகக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு பாதாம் கீர் குடிக்கலாம். நீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போனால் அன்னையிலேருந்து குடிக்கிறத விட்டுருவேன், திருந்திடுவேன். ஆனால் கோவிலுக்கு போயிட்டு நீ வந்து மறுபடியும் குடித்தனா ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டேன். கோயிலுக்கு போறவன் குடிக்கலாம், தப்பு, குடிக்க கூடாது. குடிக்கிறவன் கோயிலுக்கு போகலாம், குடி மறப்பதற்கு அவன் துணை இருப்பான். ரெண்டுக்கு ஒரே கேள்வி வித்தியாசம். இங்க அதனால
கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம். அப்பரடிகள் சொல்வார், திருக்கோவில் இல்லாத திருவில் ஊரும், திருவெண்ணீர் அணியாத திருவில் ஊரும், பருக்கோடி பக்திமையால் பாடா ஊரும், பாங்கோடு பலதடிகள் இல்லா ஊரும், விருப்போடு வெண்சங்கம் விதானமும் இல்லா ஊரும், அறுப்போடு மலர் பட்டு இட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊர் அல்ல அடவி காடே. எங்க கோவில் இல்லையோ, எங்க நெத்தியில அவர் சைவர் திருவெண்ணீர் வைணவரால் தான் நாமம், நெத்தியிலே சின்னம் இல்லாமல் இருக்கிற ஊரோ, பூ பறித்து சுவாமிக்கு போட்டுட்டு தான் சாப்பிடாத ஊரோ, ஆலயத்திலே சங்கு முழங்காத ஊரோ இருந்தால் அது ஊர் அல்ல காடு. ஆலயம் தொழுவது சாலவும், அதுதான் பெரிய பெரிய கோபுரத்தை வச்சான். நீ கோயிலுக்குள்ள வரலனாலும் வெளியிலிருந்தே கோபுர தரிசனம், கோடி பாப விமோச்சனம், அதுல எல்லா தெய்வ வடிவத்தையும் வச்சான், கூடவே அசிங்கமான படத்தையும் வச்சான், ஆண் பெண் சேர்க்கையும் வச்சான். இதையாண்டா வச்சானா, பல பேருக்கு அதுலதான் புத்தி போகும். அவன் அதை பார்க்கறதுக்காக கோபுரத்தை நிமிந்து பார்ப்பான். எத்தனை நாளைக்கு அதை பார்க்க முடியும்? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பொண்ணை பார்க்கலாம், தெம்பு விழுந்து போச்சுன்னா அரகரா நம சிவாயான் சாமித்தான். அதை பார்க்கறவன் பக்கத்தில் இருக்கிற நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்ப்பான், முருகனை பார்ப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக இது மறையும், அது பிடிக்கும். அவன் நாத்திகன் ஆத்திகன் ஆகும். அதுக்காக தான் வச்சான், அதுக்காக தான் அதை வச்சான். அப்போ கோபுரத்தை பாருடா, கோபுர தரிசனம் கொடி பாப்பா, அது சூழலிங்கம். இங்கே கோயிலுக்குள்ளே போறீங்கன்னா நேரம் போகப்படாது, முதல்ல கோபுரத்தை பார்த்து கும்பிடணும், அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும், பலிபீடத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். சிவங்கோயிலாக இருந்தால் நந்தி, பெருமாள் கோயிலாக இருந்தால் கருடன், அதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணுற சிவாச்சாரியார், இவங்களையெல்லாம் வணங்கிட்டு உள்ளே போனா தான் சாமி ஒத்துக்குவார், சாமி ஒத்துக்குவார். நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனோன்னா முதல்ல பியூனை பார்த்துட்டு அப்புறம் கிளார்க்கை பார்த்து நேராக மேனேஜர் ரூமுக்கு போட்டால் கழுத்துப்படுத்தி விளையே தள்ளுவோம். நேராக மந்திரி போய் பார்க்க முடியுமா? ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காமல் ஓ 1008 அக்கிரமம் பண்ணுறவன், அவனை பார்க்கறதுக்கு இத்தனை பேரை தாண்டி போகிறோம். உலகத்தையே காக்கிற ஆண்டவனை பார்க்க இத்தனையும் சூழலிங்கத்தை பார்த்துட்டு தான் உள்ள போனோம். அப்போ அந்த திருவண்ணாமலையிலே மிகச்சிறந்த கோவில், அது எப்படி கோவில் வந்தது? அந்த காலத்து கோவில்கள், இப்பெல்லாம் கோவில் கட்டுறது மூணா நாளே ஒன்றையும் காணும். இது மாதிரி ஒரு தூண் இன்னைக்கு கட்ட முடியுது, சிமெண்ட் தூண், கல் தூண் கட்ட முடியுமா? அந்த செவர் கட்ட முடியுமா? முடியாது. காரணம், காசு கொடுத்து கட்ட முடியாது. இவ்வளோ பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோவிலோ, இது மாதிரி பல்லாயிரம் காலத்துக்கு முன்னால் இருந்த கோவிலையோ கட்டணம்னா பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வேணும். அத்தனை பேருக்கு கூலி கொடுக்க அந்த காலத்தில் பணமெல்லாம் கிடையாது, கூலி கொடுத்தா திவால் ஆகிடுவாங்க. வருஷக்கணக்கில் கட்டணும், 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் நடந்தது, 20 வருஷம் எப்படி கொடுக்க முடியும்? அந்தந்த ஊரில் இருந்த அத்தனை பேர் அதில் சேவை செய்தார்கள். ஆண்களெல்லாம் கல் சுமந்தான், மண் சுமந்தான், பெண்களெல்லாம் நீர் சுமந்தார்கள். கூட இருந்த அத்தனை பேர் வேலை செஞ்சுதா கோபுரம். எந்த ஊர்ல மிகப்பெரிய வானளாவிய கோவில் இருக்கிறதோ அந்த ஊரிலே வாழ்கிறவர்கள் ஞான வீரம் பெற்றவர்கள். அவங்க இல்லைன்னா கட்டவே முடியாது, கோயிலை கட்டவே முடியாது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்ட கோடிக்கணக்கான ஆட்கள் வேலை செஞ்சிருக்கணும், வருஷ கணக்கில். எங்க போவான்? அந்த ஊர்ல இருக்க அத்தனை பேர் வேலை செய்தவர்கள். அதனாலதான் அங்க ஞானம் உள்ளவர்கள். ஆலயத்துக்காக அரசியல்வாதிக்கு கொடி பிடிச்சவன் இல்லை அந்த காலத்துல, அரசியல்வாதிக்கு மாலை போட்டவன் இல்லை, சினிமாக்காரனுக்கு பாலபிஷேகம் பண்ணினவன் இல்லை, சுவாமிக்கு செஞ்சவன். அதனால திருவண்ணாமலையிலே ஞான வீரம் இருக்கிறது. அடல் அருணை திருக்கோபுரம், கோபுர தரிசனம் தான் முதல்ல. ஞான வீரத்தை நம்ம குணத்துக்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த கோபுரத்தை, திருவண்ணாமலை கோபுரம் தான் பெருசு, ஆனால் ஸ்ரீவில்லியத்தூர் கோபுரம் தான் நம்முடைய லஜ்ஜிலையில் இருக்கு. காரணம், திருவண்ணாமலை கோபுரத்தில் 11 மாடம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 13, கிட்டக்கிட்ட 13 என்ற எண்ணிக்கையை வைத்து நம்முடைய அரசு முத்திரையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், திருவண்ணாமலை கோபுரம் தான் பெருசு. அந்த அடலருணை திருக்கோபுரத்தின் அந்த வாயிலுக்கு, அந்த வாயில்னா முன்வாசல்னு அர்த்தம், அத்தம் என்றால் உள்ளேன்னு அர்த்தம். அந்த வாயில் கோபுர வாசல் இன்னமும் நீங்கள் திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி காற்றை நீங்கள் உலகத்தில் எந்த கோவில்லையோ எந்த கோடை வாசத்தலத்திலையோ கண்டுபிடிக்கவே முடியாது. சிற்பிகளை சிற்பம் செதுக்க கேட்டால் அவன் சொல்லுவான், 5 வேலை எங்களால் செய்ய முடியாது, அதை விட்டு செய்கிறோம்மா. என்னடா அம்மா, திருவண்ணாமலை ராஜகோபுரம், ராஜகோபுரத்து உள்ள இது என்ன அமைப்புன்னு தெரியல, அந்த ஒரு கோபுரத்துக்குள்ளே மட்டும்தான் அப்படி ஒரு காத்தடிக்கும். சுகமான போய் பாருங்க திருவண்ணாமலை ராஜகோபுரம். திருவலஞ்சுழி பிள்ளையார் கோவில், கடல் முறையான பிள்ளையார், அந்த ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் பண்ண முடியாது, முடியாது. ஆவுடையார் கோவிலில் இந்த கொடுங்கை இப்படி வளைஞ்சிருக்கேன், அந்த கொடுங்கை பேப்பர் மாதிரி இருக்கும், ஆவுடையார் கோயில் கொடுங்க கட்ட முடியாது. தாரமங்கலத்தில் இருக்கிற கல் சங்கிலி மன்னார்குடி மதில், இந்த 5 எங்களால் முடியாது. இதை தவிர வேற எதை சொன்னாலும் செய்கிறோம்மா, சிற்பி போடுகிற கான்ட்ராக்ட்லேயும் இதை தவிர அதான். அப்படிப்பட்ட அந்த அடலருணை திருக்கோபுரத்துக்கு உள்ள அந்த வாயில், அந்த வாயில்னா உள்வாயில்,
உள்வாயிலுக்குள்ள நுழ இடது பக்கம் அந்த கோபுரத்திலே ஒரு பிள்ளையா இருப்பார். அல்லல் போம், வெவ்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாகும், அருணை கோபுரத்தின் கீழ் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கால். இது ஒரு தனிப்பாடல், இது ஒரு தனிப்பாடல். அந்த கோபுரத்தோட சின்ன பிள்ளையார். இது இப்படி திருப்பி இப்படி பார்க்கும் போது வலது பக்கம் பிள்ளையார், முருகன் இடது பக்கம். அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொள்ள நினைத்து வல்லாள ராஜா கோபுரத்திலிருந்து குதித்த போது முருகன் தாங்கி பிடித்தான். அவருக்கு பேர் கோபுரத்து இளையனார்னு பேரு. இன்னைக்கு அந்த சன்னிதி இருக்கு, ஆனா அந்த சன்னிதிக்கு எவனும் போக மாட்டான். பாவம், அம்பான் உட்கார்ந்துருப்பார், வள்ளிதேவியான விட அருணகிரிநாதர் இருப்பார். இளையனாருக்கு போவோம், கம்பத்து இளையனார பார்ப்பாங்க, அங்க போக மாட்டான். நீங்க எங்க போனாலும் எந்த சிவங்கோயில்லையோ வலது பக்கம் பிள்ளையார் இருப்பார், இடது பக்கம் முருகன் இருப்பான். இப்ப அருணகிரிநாதர் பிள்ளையாருக்கு தானே வணக்கம் சொல்லணும், பிள்ளையாருக்கு தானே வணக்கம் சொல்லணும். ஒரு பையனுக்கு வாத்தியார் இன்னென்ன கேள்விதாடா பரீட்சைக்கு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தார். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிற கதை தான், அதை தான் படிப்பான். கொஞ்சம் மாத்திட்டா தெரியாது, தெரியாது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது எது? ராஜராஜன் எழுதுவான். ராஜராஜன் கட்டிய கோயில் எது? தெரியாது, தெரியாது. மாத்தினா தெரியாது, கொஞ்சம் மாத்திட்டா கூட முழிப்பா, சார் இப்படியெல்லாம் கேட்காதீங்க, அப்படி கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அப்படி தான் ட்ரைனிங், அவனுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கான். அதனால் அதுதான் நான் வரும்போது கூட சொன்னேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அவன் லெவன்த்தில் அவன் டுவெல்த்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர பையன், காலேஜுக்கு போனாலும் அதே மாதிரி தானே படிக்கணும். அவன் என்ன ஆனான்? இது வரைக்கும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பசங்க அதுக்கு மேலே வாழ்க்கையில் எங்கே போனான்னு யாராவது வரல காட்டுங்க. அவன் கலெக்டராக வந்திருக்கானா? இல்லை. அது பக்கப் பண்ணி ஒப்பிச்சாச்சு, வாந்தி எடுத்தாச்சு, தீர்ந்து போச்சு, ஜீரணம் ஆகலை, ஜீரணம் ஆகலை. இப்போ இங்கே அதே மாதிரி அண்ணாமலையார்னு இங்கே இந்த பக்கம் அவர் இருக்கார், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் இருக்கார். அடலருடைய கோபுரத்தின் வடவருகே, வடக்கு பக்கத்தில் பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. எப்படி? இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, டேய் பரீட்சையில் தென்னை மரத்தை பற்றி காம்போசிஷன் வருண்டா, பசுமாட்டை பற்றி கட்டுரை வருண்டா, படிச்சுக்கோடான்னு. அஞ்சாம் கிளாஸ் பையன், நானும் ஆறாம் கிளாஸ்லேருந்தான் எடுக்க வந்தேன், பாடம் எடுத்து வந்தவன். அப்போ சொல்லும் போது எழுதி போடும், பசுமாடு பால் தரும்,